மருத்துவ மேற்படிப்பை முடித்த 2 ஆண்டுகளில் அரசு மருத்துவமனையில் பணியாற்ற வாய்ப்பு அளிக்கப்படாதவர்களுக்கு அவர்களின் உண்மை சான்றிதழ்களை திரும்ப வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு மருத்துவமனை கல்லூரிகளில் மருத்துவ மேற்படிப்புகளில் சேருபவர்கள் 2 ஆண்டுகளுக்கு அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிய ஒப்பந்தம் கையெழுத்திட்டு வழங்க வேண்டும். இதன்படி ஒப்பந்த காலத்தில் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்படாததால் சேர்க்கையின் போது சமர்ப்பித்த உண்மை சான்றிதழ்களை திருப்பித் தரக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சில மாணவர்கள் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குகள் நீதிபதி ஆர். சுரேஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தனது முடிவை மீண்டும் பரிசீலித்து மாணவர்களின் உண்மை சான்றிதழ்களை 2 வாரங்களில் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். 2 ஆண்டுகள் காலம் முடிவடையாவிட்டால் மீதமுள்ள காலத்திற்குள் அவர்களின் சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் உத்தரவிட்டுள்ளார். ஒருவேளை அரசு மருத்துவமனையில் பணியாற்ற கடிதம் அனுப்பியும் பணியில் சேராதவர்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என்றும் தெளிவுபடுத்தியிருக்கின்றனர்.